Hey guys, Assalamualaikum. இன்னைக்கு நம்ம என்ன நியூ ரெசிபி பார்க்க போறோம்னா ஆனியன் மசாலா சிக்கன் ட்ரம்ஸ்டிக் தவா ஃப்ரை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜாரில் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம வெட்டி போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அண்ட் தென் 2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். அண்ட் தென் கரம் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அண்ட் தென் 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 லெமன் ஜூஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 1 சின்ன பார் ஆஃப் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ பொருளையும் நம்ம வந்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, 6 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது சிக்கன் ட்ரம்ஸ்டிக்னால் சிக்கன் லெக் பீஸை தான் வந்து ட்ரம்ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா உள்ளே போகிற மாதிரி 2 சைடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலாவை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி எடுத்துடலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பிரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது நல்லா ஃபைனாக எல்லா லெக் பீஸ்லேயும் வந்து சிக்கன் மசாலாவை தடவி விட்டுருங்க. 1 ஹவருக்கு நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் மேக்னேஷன் பண்ணலாம், நார்மலாக கூட வச்சுருக்கலாம். 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்து வந்து இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆஃப்டர் 1 ஹவர் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரைங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 சின்ன பார் ஆஃப் பட்டரை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். அது மெல்ட் ஆன உடனே அது கூட கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயும் பட்டரும் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம சிக்கன் லெக் பீஸை வந்து அதில் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா போதும். அண்ட் தென் நம்ம சிக்கனை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். 1 சைடு வந்து நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து பேக் சைடு வந்து திருப்பி விட்டுலாம். எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஃபைனாக குக் ஆகி எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம டேஸ்டி அண்ட் யம்மியான ஆனியன் மசாலா சிக்கன் ட்ரம்ஸ்டிக் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரா ஆனியன்ஸை வந்து வெட்டி டாப்பிங்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஆர் நார்மல் சிக்கனில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.